கட்லா மீனை கொண்டு போய் இன்னைக்கு சூப்பரா சுட்டு சாப்பிட போறோம். உசுரோட துள்ளுது பாருங்க. இந்த கட்லா மீனை கொண்டு போய் இன்னைக்கு சூப்பரா சுட்டு சாப்பிட போறோம். உசுரோட துள்ளுது பாருங்க. இன்னைக்கு நமக்கு ஆத்துல சூப்பரா ஒரு மீன் கிடைச்சிருக்கு. இதை கொண்டு போய் சுட்டு சாப்பிட போறோம். செதால் எதுல அடிக்கிறோம் பாத்தீங்களா, கல்லு வச்சு அடிக்கிறோம். கத்தியில் எதுவும் கிடைக்கல. நம்ம வந்தோடனே நம்மளுக்கு இந்த மீன் கிடச்சிது. கிடச்சதை வச்சு நம்ம இப்போ க்ளீன் பண்ணுறோம். ஏன்னா தண்ணி இங்கே இருக்காடி நம்ம இங்கேயே க்ளீன் பண்ணிட்டு போய்ட்டோமா நம்மளுக்கு வந்து சௌரியமாக இருக்கும். வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கைக்கு எந்த பொருள் கிடைக்குதோ அதே நம்ம ஆயிரமாக வைக்கணும். இந்த இடத்துல எனக்கு கல் தான் கிடச்சிது. இதை வச்சு செதால் அடிக்கிறோம் பாருங்க. நம்ம டிராவல் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் ஃபிஷ் கிடைச்சுன்னா ரோட் சைடில் ஈஸியாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அப்போ நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் ஆயுதம் எல்லாம் தேடிட்டு இருக்க தேவையில்லை. இருக்கிறத வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். மீன் சூப்பராக செதால் அடித்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ தண்ணியில் ஒரு கழுவி கழுவி எடுத்துக்கலாம். மீனை சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. வாங்க போய் சுட்டு சாப்பிட்லாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு கோடு போட்டுக்கலாம். எல்லாம் நம்ம கோடு போட்டுட்டோம்மா அந்த மசாலா எல்லாம் உள்ளே நல்லா போகும், காரசாரமாக இருக்கும். அப்போ நம்மளோட அடிபுடி மசாலா செமையாக வேலை செய்யும். நம்ம சைடாக கோடு போட்டோம்னா இந்த கேப் வரைக்கும் உள்ளே போவோம். நேராக கோடு போடுறதோட சைடில் கிழிச்சிக்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மீன் வந்து 2.5 கிலோ வந்துச்சு. க்ளீன் பண்ணதுக்கு போக அவ்வளோ வெயிட் இருக்குது. நல்லாயிருக்கும். சின்ன வயலு பெரியவங்க வரைக்கும் இந்த மீனை சாப்பிட்லாம்.
இதில் முள்ளெல்லாம் எதுவும் இருக்காது, நல்லா டேஸ்டியாக இருக்கும். மஞ்சத்தூள் போட்டோம், கொஞ்சம் நம்ம அடிபடி மசாலா போட்டுக்கலாம், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. நம்ம சுட்டு சாப்பிட்றங்காட்டி உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். இப்போ காரம் நிறைய இருந்தால் தான் மீன் கொள்ளெல்லாம் போய் நல்லா காரம் இறங்கும். கொஞ்சம் லெமன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அப்போ தான் டேஸ்ட் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், சூடாக இருக்கும். கொஞ்சம் நல்லா தயிர் சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லா புளிப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்படி மசாலா சூப்பராக பிரட்டி எடுத்தாச்சு, இப்போ மீனில் தொடக்கலாம். வாங்க எப்படி தொடர்ந்து பார்க்கலாம். நல்லா சும்மா மீனில் சுருன்னு ஏற்றணும் மசாலாவை, அப்போ தான் கும்முன்னு இருக்கணும். நம்ம கீரல் போட்டதெல்லாம் பாருங்கள் நல்லா ஏறுது மீன் மசாலா. அப்புறம் உள்ளெல்லாம் மசாலா கொஞ்சம் பேக் பண்ணிக்கணும், அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனாக இருக்காட்டி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பஞ்சு மாதிரி இருக்குது மீன். எந்த ஓட்டுக்கல வாழையிலே தான் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அது அதுவும் நீ போடுப்போம் போட்டு போடுற கொண்டா.
சூப்பராக வந்துருச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. வால் மட்டும் கொஞ்சம் கருகிடுச்சு. வாழையில் புளிச்சல் நல்லா அடிப்பொலி மசாலா போட்டு செஞ்சுருக்கு, செம்ம காரமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பார்பிக்கு டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, அபாரமாக இருக்குது, அருமையாக இருக்குது, சூப்பர் சூப்பர். எல்லோரும் நம்ம குக் வித் தமிழா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.